Let me continue the last video. First gland வந்து என்ன பார்த்தோம்? Pituitary gland பார்த்தோம். Next வந்து thyroid gland. Thyroid gland அப்படின்றது it is nothing but see the diagram. Thyroid gland is composed of the two distinct lobes lying one on each either side of the trachea. Trachea அப்படின்றது என்னது? இந்த மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து trachea. ஓகேவா? சோ இந்த trachea ல இருக்கக்கூடிய ரெண்டு பக்கத்துலயும் இருக்கக்கூடிய இந்த gland தான் வந்து என்னது? Thyroid gland. Okay, so the two lobes are connected by a medium meant of a narrow band of tissue known as isthmus. இந்த நடுவுல வந்து என்னாகும்? Isthmus அப்படின்ற ஒரு டிஷ்யூனால ரெண்டு கிளாண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். This gland is composed of glandular follicles and lined by cuboidal epithelium. So இது வந்து என்ன அப்படின்னா glandular follicle-ஆல கம்போஸ் ஆயிருக்கும். Then it is made up of, it is lined by cuboidal epithelium. நம்ம ஏற்கனவே வந்து types of epithelium பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து it is lined by cuboidal epithelium. The follicles are filled with colloidal material called thyroglobulin. So அந்த follicles அப்படின்றது என்னது? அந்த follicles எல்லாமே வந்து filled with the, இந்த thyroid gland follicles எல்லாமே filled with the thyroglobulin அப்படின்ற ஒரு கொலாய்டல் மெட்டீரியலால் ஃபில் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது கம்போஸ்ட் ஆஃப் டூ டிஸ்டிங் லோப்ஸ் லையிங் ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி ட்ரக்கியா. த டூ லோப்ஸ் ஆர் கனெக்டட் பை மெயின் ஆஃப் எ நேரோ பேண்ட் ஆஃப் டிஷ்யூ நோன் ஆஸ் தி இஸ்துமஸ். திஸ் கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கிளாண்டுலார் ஃபாலிக்யூல்ஸ் lined by cuboidal epithelium. The follicles are filled with colloidal material called thyroglobulin. Okay, wow. Then an amino acid tyrosine and iodine are involved in the formation of thyroid hormone. So இதில் வந்து thyroid hormoneக்கு வந்து என்ன மெயின் திங் அப்படின்னா tyrosine and iodine. Tyrosine and iodine அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து thyroid hormone formationக்கு it will be acting as an important part. The hormones secreted by the thyroid gland. The thyroid gland வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் secrete பண்ணும் அப்படின்னா T3 and T4. T3 and T4, that means இதுதான் வந்து T3 and T4. T3 அப்படின்னா ட்ரை அயோடோ தைரானைன். T4 அப்படின்றது டெட்ரா அயோடோ தைரானைன் ஆர் தைராக்சின் அப்படின்ற ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனை வந்து செக்ரியேட் பண்ணும். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்றது TSH, அதுதான் வந்து என்னது? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வில் பி ஸ்டிமுலேட் த டூ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் டு செக்ரியேட் T3 அண்ட் T4. T3 இஸ் நத்திங் பட் ட்ரை அயோடோ தைரோனைன் ஆர் T4 அப்படின்றது டெட்ரா அப்படின்னாவே என்னது? 4 அர்த்தம் இல்லையா? டெட்ரா அயோடோ தைரோனைன் ஆர் தைராக்சின். ஓகேவா? ஸோ இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டைனிங் த பேசல் மெட்டபாலிக் ரேட் ஆஃப் த பாடி. அதாவது நம்மளோட பாடி வெயிட் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ணக்கூடிய பேசல் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் வந்து இட்ஸ் மேஜர் ப்ராப்ளம் நவடேஸ். 90% ஆஃப் பீப்புள் ஆர் அஃபெக்டட் பை தி தைராய்டு ஹார்மோன்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் அண்ட் தைரோசின். அயோடின் அப்படின்றது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இந்த சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டில் இருக்கக்கூடியது தான் அயோடின். நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட்னு யூஸ் பண்ணுறோம், பட் தட் இஸ் நாட் அயோடைஸ்டு சால்ட். நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கல் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த டிஃபிஷியன்சி மோஸ்ட்லி வராது. Then helps to maintain normal body temperature. இது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது தைராய்டு ஹார்மோன்ஸ். தென் இன்ஃப்ளூயன்சஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம நர்வஸ் சிஸ்டமில் ரெண்டு டைப் படித்தோம் இல்லையா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்டு பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்னு. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியது தைராய்டு ஹார்மோன். Then controls growth of the body and bone formation. நம்மளோட பாடி க்ரோத்துக்கும் போன் ஃபார்மேஷனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தைராய்டு ஹார்மோன். எப்படி பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஒரு மாஸ்டர் கிளாண்டோ, அதே மாதிரி தைராய்டு கிளாண்ட் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி. எசென்ஷியல் ஃபார், இப்போ நம்மளோட தைராய்டு கிளாண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஹோல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வில் பி சேஞ்ச்டு. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸோட லெவலும் வந்து என்னாகும்? இம்பேலன்ஸ்ட் ஆகிடும். ஓகேவா?
then essential for normal physical mental and personality development. நம்மளோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மென்டல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து அதிகளவு யூஸ் ஆகக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா? தென் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். இது ஸோ தட் இட் இஸ் கால்டு பர்சனாலிட்டி ஹார்மோன். ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். நம்மளோட செல் மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த தைராய்டு ஹார்மோன் தான். சப்போஸ் தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளோட ஹோல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வில் பி இர்ரெகுலர் ஆகும். இர்ரெகுலராக எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் மாறும் பொழுது த ஹோல் பாடி செக்ரியேஷன்ஸ் ஆஃப் த ஹார்மோன் மே பி சேஞ்ச்ட். ஓகே? ஸோ தைராய்டு இஸ் த இம்பார்ட்டண்ட் ஹார்மோன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மோட்டு நோலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எட்வர்ட் சி கெண்டல் இன் 1914 ஃபஸ்ட்டு கிறிஸ்டலைஸ்டு தைராக்சின் ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோனை முதல் முதல்ல படிக வடிவம் மக்கினவர் யார் அப்படின்னா கெண்டல் அப்படின்றவர். சிஹியா கென்சி கெண்டல் அப்படின்றவர், ஹி ஹாஸ் கிறிஸ்டலைஸ் த தைராக்சின் ஹார்மோன். சார்லஸ் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் ஐடென்டிட் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின். தைராக்சினோட மூலக்கூறு அமைப்பை முதன் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது யார் அப்படின்னா ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பர்கர் அப்படின்றவங்க. 1927 தைராய்டு கிளாண்ட் ரெக்கர்ஸ் 120 மில்லிகிராம் ஆஃப் அயோடின் எவ்ரிடே ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின். நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டேக்கில் வந்து டெய்லியும் வந்து 120 மில்லிகிராம் அளவுக்கு வந்து அந்த அயோடின் இருக்கணும். அந்த அயோடின் அந்த சத்து இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்ட் வில் பி ப்ரொடியூசிங் தைராக்சின். ஸோ அந்த மேலே சொன்னோம் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், தைராக்சினோட ஃபங்க்ஷன் என்ன, அது எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக நடக்கும். சப்போஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் காஸ்டு தி தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மோஸ்ட்லி இப்போ வந்து இட்ஸ் ஏ நார்மல் ப்ராப்ளம். ஸோ தைராய்டு டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, வென் த தைராய்டு கிளான்ஸ் ஃபெயில்ஸ் டு செக்ரியேட் த நார்மல் லெவல் ஆஃப் ஹார்மோன் த கண்டிஷன் இஸ் கால்டு தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ சப்போஸ் தைராய்டில் வந்து அந்த ட்ரை அயோடோ தைரானோயினும் அந்த தைராக்சினும் சரியாக செக்ரியேட் ஆகலை, அந்த ஹார்மோன் வந்து செக்ரியேஷன் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய கண்டிஷனுக்கு தான் வந்து என்னது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் லீட்ஸ் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன். அது வந்து ரெண்டு வகையில் இருக்கும், ஹைப்போ தைராய்டிசம் அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு ரெண்டு. ஹைப்போ அப்படின்னாவே என்னது டிக்ரீஸிங், ஹைப்பர் அப்படின்னா அதிக அளவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்றது ஸோ இட் காஸ்டு டியூ டு தி டிக்ரீஸ்டு செக்ரியேஷன்ஸ், அதாவது டிக்ரீஸ்டு செக்ரியேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்னால் உருவாகக்கூடியது தான் வந்து என்னது ஹைப்போ தைராய்டிசம். ஸோ அது என்னென்ன அப்நார்மல் கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்னா சிம்பிள் கைட்டர், கிரிட்டினிசம் அண்ட் மிக்ஸோடிமா. இந்த சிம்பிள் அதாவது இந்த ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு வந்து குறைந்த அளவு தைராக்சின் ஹார்மோன் குறைந்த அளவு சுரக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போ தைராய்டிசம் வரும். அதன் மூலமாக உருவாகக்கூடிய நோய்கள் வந்து கைட்டர், கிரிட்டினிசம், மிக்ஸோடிமா. கைட்டர் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் காஸ்டு டியூ டு தி இன்அடிக்வேட் சப்ளை ஆஃப் அயோடின் இன் அவர் டயட். நம்மளோட உணவில் வந்து தேவையான அளவு அயோடின் சத்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா உருவாகக்கூடியது தான் கைட்டர். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொண்டைப்பகுதி வந்து ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது என்ன, இந்த த்ரோட் இருக்கு இல்லையா அந்த தொண்டைக்கு அந்த மூச்சுக்குள்ளலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியது தான் வந்து தைராய்டு கிளாண்ட். தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். திஸ் இஸ் காமன்லி ப்ரிவாலண்ட் இன் ஹிமாலயன் ரீஜன் டியூ டு லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் த சாயில். மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு சில ரீஜனில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து தே வில் பி அஃபெக்டட் பை தி கைட்டர் ஆர் ஹைப்போதைராய்டிசம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டரில் பார்த்தீங்கன்னா அயோடின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சாயிலில் பார்த்தீங்கன்னா அயோடின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைபொருள்கள் எல்லாமே வந்து என்னவாக இருக்கும், அயோடின் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே தே மே பி அஃபெக்டட் பை தி கைட்டர். ஓகே? ஸோ ஹிமாலயன் அது மாதிரி ஹிமாலயன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இருக்கிறனால என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாடு என்லார்ஜ்மெண்ட் ஆகி என்ன ஆகும், இட்ஸ் ப்ராஸ்டியூட் ஆஸ் ஏ மார்க்டு ஸ்வெல்லிங் இந்த நெக் அண்ட் இட் இஸ் கால்டு கைட்டர். அந்த கழுத்துக்கு கீழே இதுக்கு வந்து தமிழில் முன் கழுத்து கலலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது முன் கழுத்து கலலை நோய், அதாவது அந்த இடத்துல அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஸ்வெல்லிங் ஆகிடும். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீங்கி போய் அது மட்டும் தனியாக வந்து என்னது அந்த கழுத்து பகுதி மட்டும் வீங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிஃபிஷியஸ் என்னது டிசீஸ்க்கு பேர் தான் வந்து என்னது கைட்டர். ஓகே? ஸோ இது எதனால் உருவாகுது, டிஃபிஷியன்சியாக டிக்ரீஸ்டு செக்ரியேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ். வாட் ஆர் த தைராய்டு ஹார்மோன்ஸ், தைரோ
sorry triiodine thyronine and thyroxine. So இது ரெண்டுமே எது தைராய்டு கிளாண்டுக்கு இம்பார்ட்டன் ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோனுக்கு எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தைராக்ஸ் தைரோசின் அண்டு அயோடின். ஓகே நெக்ஸ்ட் வந்து கிரிட்டினிசம். கிரிட்டினிசம் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் காஸ்ட் டியூ டு த டிக்ரீஸ்ட் செக்ரியேஷன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு வந்து தைராய்டு செக்ரியேஷன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா உருவாக்கக்கூடியது தான் வந்து கிரிட்டினிசம். இது வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்டண்டர்ட் க்ரோத் இருக்கு, அதாவது குறைந்த வளர்ச்சி இருக்கும், மென்டல் டிஃபெக்டாக இருக்கும், lack of skeletal development and deformed bones, they are called as cretins. So lack of skeletal development and deformed bones அப்படின்னா அது வந்து போன்கள் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், ஓகேவா, அதுதான் வந்து டீஃபார்ம்டு போன்ஸ். அதுக்கு பேர் என்ன கிரி. ஸோ அந்த மாதிரியான தைராய்டு பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு என்ன பேர், கிரிட்டின்ஸ்னு பேர். தென் மிக்சோடிமா அப்படின்றது இட் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட். குழந்தைங்களுக்கு வந்து தைராய்டு கிளாண்ட்ஸ் டிக்ரீஸ்டாக செக்ரியேட் ஆச்சு அப்படின்னா உருவாகக்கூடியது கிரிட்டினிசம். அதுவே அடல்ட்டாக இருந்தது அப்படின்னா மிக்சோடிமா. காய்டர் அப்படின்றது எல்லாருக்குமே உருவாக்கக்கூடியது, அது வந்து என்ன டயட்டில் வந்து அயோடின் கம்மியாக இருக்கிறனால, ஓகேவா. ஸோ இட் இஸ் காஸ்ட் த டிஃபிஷியன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட். தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஷ், இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட், பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட், ஓடமேட்டஸ் அப்பியரன்ஸ். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மென்டலி ஸ்லக்கிஷ் அப்படின்னா எப்போ பாரு ஒரு மந்தத்தன்மையாகவே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது அவங்கள பார்த்தா. அது மாதிரி சோம்பேறிங்க மாதிரியே உட்காந்துட்டே இருந்தால் நல்லாயிருக்கணும். அதே மாதிரி பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னாகும், சடனாக நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் அவங்களோட பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்டு, ஹேண்ட் ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா வீங்கின மாதிரி பஃபியாக இருக்கும். அதே மாதிரி எப்போ பாரு வந்து ஒரு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க, அதுதான் வந்து என்னது Mixodema. So these are all the disease caused by deficiency of decreased secretion of thyroid hormone, hypothyroidism, அதில் வந்து goiter, cretinism and mixodema. Then hyperthyroidism அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஹைப்பர்தைராய்டிசம் அப்படின்றது என்ன, இட் இஸ் காஸ்ட் டியூ டு த எக்ஸஸ் செக்ரியேஷன் ஆஃப் த தைராய்டு ஹார்மோன். ஸோ இப்போ கம்மியாக வந்து சுரந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பாடி வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸஸாக சுரந்தது அப்படின்னா என்னாகும், ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க, அவங்களோட பாடி வெயிட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி விச் லீட்ஸ் டு கிரேவ்ஸ் டிசீஸ், த சிம்டம்ஸ் ஆர் ப்ராஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஐபால்ஸ், அதாவது கண் இருக்கு இல்லையா அந்த கண் கருவிழி அந்த வெள்ளையாக இருக்குல்ல நம்மளுக்கு அந்த பியூப்பா ஐரிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே அப்படியே வெளிநோக்கி வந்திருக்கும், கண் ரெண்டு வெளியே துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து என்னது எக்ஸாப்தால்மியா. இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட், ஹை பாடி டெம்பரேச்சர், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் நர்வஸ்னஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட், அவங்களுக்கு வந்து அந்த மெட்டபாலிக் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், தென் ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். லாஸ் ஆஃப் பாடி வெயிட்டு, எப்படி வந்து மிக்சோடிமாவும் இருந்ததுன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் பாடி வெயிட் ஆகும், அதே மாதிரி தைராய்டு ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த நர்வஸ்னஸ் அப்படின்றது நடுக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன். ஸோ மீதி கிளான்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஒரே அடியாக நடத்த வேண்டாம், ஓகேவா. அவை அண்டர்ஸ்டுட், புரியலனா கேளுங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் 234 ஒரு மோர் டு நோருக்கு பாரு. மெலட்டோனின் இஸ் எ ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த பீனியல் கிளாண்ட், இட் இஸ் நோன் அஸ் டைம் மெசஞ்சர், இட் சிக்னல்ஸ் நைட் டைம் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த பாடி. மெலட்டோனின் அப்படின்றது, மெலனின் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு நம்மளோட நிறத்துக்கு காரணமான ஒரு நிறமையோ, அதே மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து டைம் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நைட் டைம் இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த பாடிக்கு கொடுக்கக்கூடியது மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன். எக்ஸ்போசர் டு லைட் அட் நைட், எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த் லைட், கேன் டிக்ரீஸ் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் இன்டரப்டிங் ஸ்லீப். Suppression of melatonin has been implicated in sleep disturbances and related metabolic disorders. நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவோம், லைட் போட்டாவே தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்போசர் டு த லைட் அட் நைட்டு, நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது நம்மளோட அந்த மெலட்டோனின் செக்ரியேஷன்ஸ் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும் பொழுது என்னாகும், அந்த இன்டரப்டிங் த ஸ்லீப் அப்படின்னு நம்மளோட தூக்கம் வந்து தடைப்படும். அந்த மாதிரி சப்ரஷன் ஆஃப் மெலட்டோனின் இருக்கும் பொழுது என்னாகும், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ், நம்ம தூங்கும் பொழுது நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் நம்மளுக்கு, ஓகேவா. ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கும்பொழுது ஒரு சில மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து என்னாகும் டிஸ்டர்ப் ஆகும், ஓகேவா.